அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விளாட்டு மாடு ஒரு பிளாண்டு அடுத்த ஊர் அவுக்கும் போது அந்த மாடு போக்கில் போகிற மாடுங்களை என்ன செய்யலாம், எதனால அந்த மாடுகள் போக்கில் போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையிலேருந்து மாடு எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை அவங்கள்ட்ட நிற்கிற மாடு வந்து திடீர்னு ஒரு இடத்துல விளாடும் ஒரு இடத்துல விளாடாது, இது வந்து ஏன் அப்படிங்கிறத வந்து நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மாடை வந்து ஒரு விளாட்டு மாடாக மாற்றுறதுக்கு வந்து ஒரு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதாவது இது வந்து 100% கண்டிப்பாக வந்து செய்ய முடியும், இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு பெரிய முயற்சியாக அதை வந்து பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். ஏன்னா ஒரு விளாட்டு மாடு அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாகவும் இருக்குது. இன்றைக்கி நம்மள்கிட்ட விளாண்ட மாடுகள் போக்கில் போகிறது ஏன் அப்படிங்கிறத வந்து முழுமையாக அந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவோம். நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, ஒரு சின்ன பில்டப் போட வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய நண்பர்கள் புதுசாக அவுக்கக்கூடிய மாடுகள் விளாட்றத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாடுகள்லாம் ஏன் விளையாடுது அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல் அவுப்புங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து அப்படி ஒரு கும்பலை கண்டிருக்காது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பை பார்த்துருக்காது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிற வீரர்களை நோக்கி பாய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோசத்துக்கு பாய ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து அதில் இருக்கக்கூடிய வீரியம் அந்த வேகம் அந்த ரோசத்துக்கு வந்து ஆளுங்களை தேடி தேடி நின்று பாய ஆரம்பிச்சிடும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 அவுப்பு 5 அவுப்பு அவுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து சாதுவாயிரும். இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மாடுகள் வந்து மனிதனோட வந்து பழகிருச்சு அப்படின்னா, மனிதர்களை வந்து நமக்கு ஆபத்து இல்லாதவங்க அப்படின்னு நினச்சிருச்சு அப்படின்னா, அந்த மாடுகள் வந்து மனிதனை கண்டு ஒன்று ஒரு கேஷுவலாக வந்து அதை விலகி போக ஆரம்பிச்சிடும். அதுங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஒருவேளை தன்னை யாராவது துன்புறுத்த வராங்க, தன்னை யாராவது வந்து அச்சுறுத்த வராங்க அப்படிங்கும் போது மட்டும் அது தன்னை காப்பாற்றிக்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாமே தவிர நின்று பாயறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஆனால் ஒவ்வொரு மாடுகள் வந்து 1st அவுப்புலேருந்து அந்த மாடுகள் வந்து தலை சாயும் நாள் வரை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். அந்த மாடுகள்லாம் வந்து தன் புத்தியை வந்து மாற்றிக்காமல் ஒரே மாதிரி செயல்படக்கூடிய மாடாக வந்து இருக்குது. அந்த மாடுகள் தான் வந்து நிரந்தரமான ஒரு விளாட்டு மாடு அப்படின்னு வந்து எல்லாராலையும் வந்து பேசப்படுது. ஒரு விளாட்டு மாடுங்கிற ஒரு அடையாளத்தை வந்து அந்த மாடு தான் வந்து எடுத்துக்க முடியுது. மிச்ச மாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊர் 2 ஊர் விளாண்டுட்டு 3வது ஊரில் வந்து போக்கில் போக ஆரம்பிச்சிடும். இந்த மாடுகளை வந்து போக்கில் போகாமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதற்கு பல பேர் பல காரணம் சொல்லுவாங்க. அதில் பெரும்பாலும் சொல்லக்கூடிய காரணம் என்ன பார்த்திங்க அப்படின்னா, மாடை அதிகமாக அவுக்காதீங்க, மாடை வந்து நிப்பாட்டிடுங்க. இந்த வருஷம் வந்து விளாண்டு விளாண்டுருச்சுன்னா ஒரு 2 அவுப்பு அவுருங்க, அதுக்கப்புறம் வந்து மாடுகளை வந்து அவுத்துறாதீங்க. ஏன்னா தொடர்ச்சியாக மாடுகளை அவுக்கும் போது வந்து மாடுகளை வந்து போக்கில் போக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து கை கொடுக்காத ஒரு விஷயமா இருக்கும். மாடுகள் வந்து மனிதர்களோடு அதிகமாக வந்து பழகாமல் வந்து பார்த்துக்கணும், அதிகமான கும்பல் வந்து பார்க்காம பார்த்துக்கணும், ரொம்ப ஆளுங்க புழங்கக்கூடிய இடத்துலேருந்து மாடுகளை வந்து மாற்றி போடணும். கொட்டாய்க்குள்ளே வந்து மறைச்சி கூட மாட்டை நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். இருந்தாலும் மாடுகள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என்ன சூழ்நிலை வேணுமோ அந்த சூழ்நிலை வந்து நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். பெரும்பாலும் வந்து மாட்டுக்கிட்ட வந்து மாட்டின் உரிமையாளர் ஒரு ஆள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது ஒரு ஆள் வந்து அவுத்து கட்ட பிடிக்க தீனி வைக்க அப்படிங்கிறத செஞ்சால் போதும். மாடுகளை வந்து அதிகமாக வந்து குளிப்பாட்டக்கூடாது. மெயின் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புல வந்து வேகமாக தண்ணி அடித்து அதிகமாக கை போட்டு தேய்ச்சி மாடுகளை வந்து குளிப்பாட்டக்கூடாது. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மாட்டில் இருக்கக்கூடிய அந்த கூச்சம் அதாவது வந்து கை சுகம் அப்படிங்குவாங்க. இந்த கறவை மாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கை சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கை சுகத்தை வந்து நம்ம மாடுகளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாடுகள் வந்து அந்த பயம் வந்து அதிலேருந்து தெளிஞ்சிடும். மாடுகளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய பயம் வந்து தெளிஞ்சிடும். அதனால் வந்து மாடுகள் வந்து வேகமாக செயல்படுறதுக்கு வந்து அது ஒரு பெரிய மைனஸாக வந்து போயிடும். இது போல் நிறையா விஷயங்கள் இருக்குது, சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையாக. ரொம்ப வேகமாகவும் ரோசமாகவும் வந்து பாயக்கூடிய மாடுகளை வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா அதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்னோடய அனுபவத்துக்கு மாடுகள் ஓடி தான் போகுதுங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய மாடுகளை வந்து தேர்ந்தெடுங்க. அது வந்து மாடுகளை வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்டாக விளாட்றதுக்கு வந்து உதவி செய்யும். ஆளை பார்த்தாலும் டசு புசுன்னு தாண்டி கீழே கூச்சி உளுந்து பாயிற மாடுகள்லாம் வந்து மேக்ஸிமம் ஓடி போயிடுதுங்க. கட்டையில் பிடிச்சா கூட அந்த பயத்திலேயே ஆளுங்களை தூக்கிட்டு கூட ஓடிடுதுங்க. இது நிறைய இடத்துல நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால் வந்து இந்த அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். புதுசாக மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு பாயணும், குதிக்கணும், தாண்டணும், ஆளை பார்த்தால படபடனும் ஆடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் வந்து செல்லுபடி ஆகாது. மாடு வீட்டில் எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம், ஆனால் களத்தில் வந்து ஒரு நல்ல மாடு அப்படிங்கிறது வந்து அதோடய செயலை பொறுத்து தான் இருக்குது. எல்லாருமே அது போல் ஒரு நல்ல மாடை தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இதை பற்றி இன்னும் அதிகமான விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் எனக்கு தெரிவிங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.